வணக்கம், நான் பதீஸ்வரன். இன்றும் மற்றொரு அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். வளமையிலேயே நான் ஆரம்பிக்கும் போது குறிப்பிடுவது போல என்னுடைய யூடியூப் சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, அதுக்கு பக்கத்தில் உள்ள அந்த பெல் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கோ. கிளிக் பண்ணால் நான் யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ண உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். எனவே இன்றைய இந்த எபிசோடுக்குள்ள நாங்கள் போகலாம். நாங்கள் இப்போ வன்னியில் யாழ்ப்பாணத்திலேருந்து இடம்பெயர்ந்து அங்கிருந்து வாழ்ந்த சம்பவங்களை தான் நான் இப்போ குறிப்பிட்டு கொண்டு வரேன். நான் இப்பொழுது கிட்டத்தட்ட 2001 வரையும் வந்துவிட்டேன். இந்த 2000 ஆண்டுகளுக்கு பிறகு தென்னிலங்கையில் உள்ள வானொலிகள் வந்து எங்களுக்கு வேலை செய்ய தொடங்கிது. எனக்கு சூரியன் எஃப்எம் ஞாபகம் இல்லை, சக்தி எஃப்எம்ல அபர்ணா சுதன் அவர்கள் செய்த ப்ரோக்ராம் நான் கேட்டுருக்கிறேன். அதை விட தென்றல் நான் நல்லா கேட்டுருக்கேன். இப்போ வந்து சக்தி டிவியில் இருக்கிற கஜமோகன் அண்ணா வந்து தென்றலில் அவர் அறிவிப்பாளர் அறிமுகமாகி காலையில் ப்ரோக்ராம் செய்தவர். எனக்கு நான் ஞாபகம் இருக்குது, நான் அவர்கிட்ட ப்ரோக்ராம் தவறாமல் கேட்குறது. அதுக்கு பிறகு தான் அவர் சக்திக்கு மாறினவர். பிறகு முதல்வர் தென்றலில் தான் இருந்தவர். எனக்கு இப்போ ஞாபகம் இந்த இடத்துல அதையும் நான் பதிவு செய்ய வேணும். இதே நேரம் நான் இன்னொரு விடயத்தை இந்த இடத்துல சொல்ல வேணும். அங்கே வன்னியில் வந்து நாங்கள் வீடுகள் எல்லாம் மண் வீடு தான், மேலே வந்து ஓலக்கூரையினால் தென் ஓலியை நாங்கள் பின்னி அதை கொண்டு தான் கூரை வேறுறது. அப்போ எங்களோட வீடுகள் எல்லாம் நாங்களே வந்து வேறுறோம். நாங்கள் இருந்த தென்னந்தோட்டம் மண்டபடியே அவைகிட்ட வந்து ஒரு ஓலைக்கு 1 ரூபாய் கொடுத்து வாங்கி நாங்களே பின்னுறது. தென் ஓலியை நாங்களே பின்னி அதை வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் கூரை போடுறது. அப்போ எங்களோட வீட்டு கூரையெல்லாம் நாங்களே எங்களோட பெரியம்மாண்ட மகனாக்கள் எங்கள் சொந்தக்காரர்கள்லாம் சேர்ந்து எல்லாம் வேந்தால் அன்றைக்கு வந்து புதுக்குடியிருப்பு சந்தையில் இருந்த பாண்டியன் சுவைகளுக்கு எல்லாருக்கும் ஸ்பெஷல் ஐஸ்கிரீம் வாங்கி தருவாங்க. நாங்கள் அந்த ஐஸ்கிரீமுக்காகவே அந்த கூரையெல்லாம் வெய்கிறது வெஞ்சு அப்படித்தான் இருந்தாங்க. இதை இப்போ இதை சொல்லி கொண்டிருக்க ஞாபகம் வந்து பேச சொல்ல, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறது இரணப்பாலை கோவிலுக்கு. ஏதாவது பெருநாளன்னா தான் நாங்கள் வெள்ளஞ்சர் மடம் புது மாத்திரன் இருக்கிற மாதா கோயிலுக்கு வந்து போகிறது. அப்போ அங்கே போயக்குள்ளே தான் நான் கண்ட இன்னொரு விடயம் இருக்குது வந்து கடலுக்கிட்ட நல்ல தண்ணி தான் இருக்குது, ஆனால் ஆழத்துலேயும் இருக்காது. இப்போ கொஞ்சம் தூரம் கிண்டினாலே நல்ல தண்ணி. அங்கே என்ன செய்கிறது, இந்த தென்னம் குத்திகள் இருக்கிறோம், அந்த குத்தியை கொண்டு நடுவில் ஓடி விட்டால் அதுக்குள்ள வந்து நல்ல கண்ணாடி மாதிரி நல்ல தண்ணி இருக்கு. அப்போ என்ன அந்த நேரம் எங்களுக்கு சரியான ஆச்சரியமாக இருக்கிறது, என்னடா கடற்கரைக்கு பக்கத்தில் நல்ல தண்ணி இருக்குது, அப்புறம் வளர வளர எப்படி அந்த தண்ணி வந்தது, அந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ அந்த நேரம் இருந்த இன்னொரு விஷயம் தான் இந்த தொலைபேசி, சேட்டலைட் டெலிஃபோன். இப்போ எங்களோட அப்பா வந்து சவுதியில் இருந்தபடியா வந்து நாங்கள் கடதம் மூலம்தான் தொடர்பு கொண்டோம். ஒரு காலகட்டத்தில் புதுக்குடியில் வந்து சேட்டலைட் டெலிஃபோன் ஒரு பூத்தொண்டை வந்து அவை அங்கே கம்யூனிகேஷன் மாதிரி போட்டு. ஸோ அப்போ அங்கே எப்படின்னு சொன்னால் அந்த நம்பர் கொடுத்துருக்கேன், வெளிநாட்டுக்காரர் எங்களுக்கு எடுத்து வந்து எங்களுடைய அப்பா எடுக்க ரெண்டு பையன் அவர் ரெண்டே காலையில் எடுத்து சொல்லும் ரெண்டே பின்னேற 4 மணிக்கு நான் கோல் எடுப்பேன், எந்த ஃபேமிலியை வந்து சொல்லுங்கன்னு சொன்னேன். அப்போ இவன் வந்து எங்களுக்கு சொல்லுவேன். அப்போ அங்கேருந்து வந்து சொல்கிறதுக்கு எங்களுக்கு காசு எடுக்கணும், அதை விட இன்கமிங் கோல் ஒன்றுக்கு வந்து 1 நிமிஷத்துக்கு 100. இப்போ நாங்கள் 4 மணி என்றால் 3:30 போய் அங்கே நிற்கிறது, அப்பா எடுப்பார் 4 மணிக்கு சரியாக. அப்புறம் அவன் கதைச்சிட்டு 5 நிமிஷம் கதைச்சா 500 கொடுப்போம். ஆகவே இந்த சேட்டலைட் தொலைபேசி ஊடாக வெளிநாட்டில் இருக்க உறவினர்களோட வந்து எங்களுக்கு கதைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் வந்து அங்கே இருந்தது. ஸோ இப்படியே நாங்கள் வாழ்ந்து வரையக்குள்ளே தான் இந்த குடாரப்பு தரையிறக்கம் ஆணையரவுண்ட கைப்பற்றல்கள் வந்து விடுதலை புலிகள் ஆளுமை கொள்ளப்பட்டு அதில் வந்து யாழ்ப்பாணத்துடைய நாவற்குழி மட்டும் அவை வரையின வந்து வெல்கம் டு ஜெஃப்னான் போட் அந்த இடங்கள் மட்டும் அவை வந்து முன்னேறி பிடிச்சொண்டு வருகின்ற யாழ்ப்பாணத்துக்கு. பிறகு சர்வதேசங்கள தலையீடோடு அவை பின்னுக்கு மீண்டும் முகமாலைக்கு பின்னுக்கு போய் தங்களுடைய எல்லைகளை மீது கொள்ளணும். அப்போ வந்து ஆணர்வு பிடிச்ச கதையை நான் இதுக்கு முன்னுக்கு சொன்னால் இப்போ திருப்பி ஞாபகப்படுத்துகிறேன். நான் வந்து பள்ளிக்கூடத்தாக முடிஞ்சு டியூஷனுக்கு போய் கொண்டு கேட்கணும். விடுதலை புலிகள் வந்து தங்களுடைய கேம்புகள்லேருந்து மேல்வடி வச்சது. அப்போ நாங்கள் ஒரு அன்னேட்ட கேட்டோம், இயக்க அன்னேட்ட என்ன ஏன் மேல்வடியெல்லாம் வைக்கிறீங்கன்னு சொல்லி அவர் சொன்னார், நாங்கள் ஆணையரவு கேம்பை வந்து பிடிச்சிட்டோம், அதால் தான் மேல்வடி வைக்கிறோம் சொல்லி. நான் நம்ப இல்லை, ஏன்னா அந்த நேரம் எங்களுக்கு வந்து கேள்விப்பட்ட ஊடியம் வந்து ஆணரவு வந்து பெரிய ஒரு இலங்கை இராணுவத்தின் பெரிய ஒரு கோட்டை, அதை வந்து பிடிக்கிறது கஷ்டம். அந்த ஆணரவு கலப்புகள் எல்லாம் கூறு கம்பியெல்லாம் வச்சுருக்காங்க, அதுக்குள்ளே போகிறது எல்லாம் கஷ்டம். இப்போ நான் நம்ப இல்லை, நீங்கள் அதை பிடிக்கிறதாதுன்னு போட்டு சும்மா சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். பின்னேரம் தான் ஈழநாதன் பேப்பர் வந்தது, விழுந்தது ஆணையரவு தலைமைன்னு சொல்லி ஹெடிங் எல்லாம் போட்டு ஆணரவு வந்து பிடிச்சாச்சுன்னு சொல்லி வந்து. அப்போ அந்த ஆணரவு கைப்பற்றப்பட்டதெல்லாம் பெரிய ஒரு வெற்றி விழாவாக வந்து விடுதலை புலிகளால் கொண்டாடப்பட்டது. அப்போ இப்படி இருக்கக்குள்ளே தான் இந்த விடுதலை புலிகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் தொடர்பான கதைகள் வந்து முன்னெடுக்கப்படுது. எனக்கு அந்த ஆரம்பம் எல்லாம் சரியாக ஞாபகம் இல்லை. விடுதலை புலிகளின் மதியுறைஞர் அண்டன் பாலசிங்கம் அவர்கள் வெளிநாட்டிலேருந்து வந்து இரண்டமடு குளத்தில் லேண்ட் ஆனது சம்மந்தமாக நாங்கள் கேள்விப்படுறோம். இதுக்கு முன்னாடி நான் கடந்த எபிசோடில் இதை சொல்ல மறந்துட்டேன், இப்போ எனக்கு ஞாபகம் வருது. நாங்கள் வந்து இந்த கிளிநொச்சி சுற்றுலா போய் இரண்டமடு பண்டுக்கு எங்களை கூட்டிகிட்டு போனது. நாங்கள் இரண்டமடு பண்டில் போய் பார்த்துக்கொண்டு கேட்கல, இரண்டமடு குளத்துக்குள்ளே இருந்த
மரங்கள், அதாவது காஞ்ச மரங்கள் இந்த குளத்துக்கு நடுவே இருக்கும், அந்த மரங்களை வந்து விடுதலை புலிகள் வெட்டி கொண்டு வந்து எங்களுக்கு ஏன்னு தெரியாது. நாங்கள் என்னத்துக்கோ வெட்டுறாங்களாக்குன்னு சொல்லி நாங்கள் அதை சின்னப்படியேன்னு நான் யோசிச்சுட்டு தான் நாங்கள் அதை ஒடிச்சுட்டானுக்கெல்லாம் போனாங்க ஓட்டு தொழிற்சாலை பார்க்குறதுக்கு. அப்போ விருணமன குளத்தில் வந்து அந்த சீ பிளேன் மூலமாக வந்து இறங்கினதுன்னு சொல்லி நாங்கள் இப்போ பத்திரிகையில் அறிகிறோம். விடுதலை புலிகள்ன்ற தேசிய தலைவர் கூட அங்கே விருணமடு பண்டுக்கு போய் மதிய இளைஞரை வந்து வரவேற்றது அப்படி இருக்கேக்குள்ள. அதுக்கு பிறகு வந்து புதுக்குடிப்பு மகாவித்யாலயத்தின் கிரவுண்டில் வந்து ரெண்டு தரம் அரசாங்கத்தின் உலங்கு வானூர்தி மூலம் வெளிநாட்டு பிரதிநிதிகள் வரீங்க. அப்போ நாங்கள் இன்டர்வல் டைம்ல எல்லாம் போய் அங்கே பார்க்குறோம். அன்னைக்கு வர போயிடணும்னா எங்களுக்கு தெரியும். முதல் வந்து ஒரு காற்று எந்த பக்கம் அடிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறக்க ஒரு துணியில் செய்த குழல் மேலே ஒன்று பறக்க விடுவினம். அது பறக்க திசையை வச்சு காற்று எந்த பக்கம் அடிக்குது, அதே நேரம் அந்த நேரங்களில் பாதுகாப்புகள் போடப்படும். விடுதலை புலிகள் உறுப்பினர்களாக இருந்தாங்க உறுப்பினர்கள் அந்த இடத்துல வருவார்கள். இப்படியான ஒரு சூழல் அங்கே நடக்கும். புதுக்குடி மகாவித்யாலயத்தின் கிணற்றடி கங்கால வேலி, அதுக்கு அந்த பாதையும் இருக்குது கிரவுண்டுக்கு போடுறது. அப்போ நாங்கள் அந்த வேலியிலேருந்து அட்டிப்படி பார்க்குறது. அப்போது ஒரு நாள் அங்கேருந்து வந்தவ ஹெலியிலேருந்து இறங்கி வாகனத்தில் ஏறாமல் இங்கே பள்ளிக்கூட புள்ளியல் பார்த்துக்கொண்டு நிற்கிறோம்னு சொல்லி இங்கே வந்து எல்லாருக்கும் கை காட்டிட்டு போனது வந்து எனக்கு ஞாபகம். உலங்குவானுடைய நாங்கள் நேரடியாக முதல் முதல்ல கிட்ட பார்க்குறோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 மீட்டர் 100-150 மீட்டரில் வந்து உலங்குவானுடைய முதல் முதலாக அதான் அந்த டைம் தான் நாங்கள் பார்த்து சந்தோம். நாங்கள் கூகுளில் தேடி பார்க்கக்குள்ள அந்த படம் இருக்குது, அதை நான் இதில் போடுறேன். வன்னிக்குள்ளே வந்த அப்புறம் புதுக்குடியிருப்பு ஸ்ரீ சுப்பிரமணிய வித்யாசாலையில் வந்து அவர் முதல் முதலாக பொதுமக்களோட வந்து ஒரு சந்திப்பு நடத்துகிறேன். அப்போ அந்த சந்திப்பை நடக்கிறேன்னு கேள்விப்பட்டு நானும் சும்மா டியூஷனுக்கு போகிற டைப்பில் அங்கே போனது எங்களை விடையில சின்னப்படியில்னு சொல்லி உள்ளுக்க விடையில பெரிய வயசு கூடின ஆட்கள் பொதுமக்கள் வந்து அவரோட கழிச்சது. அப்போ அடுத்த நாள் அங்கே பள்ளிக்கூடங்கள் இல்லை அசை புதுசாக கதை வந்தது என்னென்னு சொன்னால் அந்த நேரம் வந்து விடுதலை புலிகள் பாஸ் நடைமுறை தானே இருந்தது. அப்போ பாஸ் நடைமுறை என்று கேட்கல வன்னிக்கு வெளியிலேருந்து வரையக்குள்ள மோட்டார் சைக்கிள் அப்படியான சில சில சாமான்களுக்கு வந்து டக்ஸ் வந்து இருந்தது. அப்போ அந்த இடத்துல வந்து ஒரு ஆள் ஏன் நீங்கள் எங்கள்கிட்ட நீங்கள் டக்ஸ் வாங்குறீங்கள்ட்டெல்லாம் கேட்கல. மதிய இளைஞர் சொன்னதாம் நாங்கள் வந்து எதிர்காலம் போராளிகளை வச்சு பராமரிக்க வேணும், அதுக்கு எங்களுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும், அதுக்காகத்தான் நாங்கள் டக்ஸ் பண்ணுறோம், இல்லாட்டி எங்களுக்கு டக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்த நாள் அது இல்லைனா பேப்பர்லேயும் வந்தது, எங்களோட பாடசாலைகள்லேயும் அது வந்து மாணவர்களிடையே வந்து கலைக்கப்பட்டது இப்படி மதிய இளைஞர் சொன்னதாம்னு சொல்லி. ஸோ அந்த விடயத்தை நான் இந்த இடத்துல ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். ஸோ இப்படி இருக்கேக்குள்ளான் இந்த ஏனையின் பாதை திறக்கப்படுது. திறந்த உடனே எங்களை அனுமதிக்கல போக சொல்லி பாஸ் நடைமுறையை தான் அப்போ என் பயன்படுத்தின வெளியில் போகிறோன்னு சொன்னால் நீங்கள் பாஸ் எடுத்து தான் போகணும். அப்போ நாங்கள் வந்து போகிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கேக்கில் வந்து எங்கடா யாழ்ப்பாணத்தில் உள்ள அம்மாண்ட அக்கா வந்து எங்களை பார்க்க எங்களை தேடி வாரா, எங்களோட அட்ரஸுக்கு தேடி வாரா, வந்து எங்களோட அம்மாப்பாண்ட பேரை சொல்லி கூப்பிடையில நான் நம்ம பார்க்க சொன்னேன். நம்ம அப்பா அவங்களுக்கு சந்திக்கிறதுக்கு யாரோ வந்திருக்கிறேன். அப்போ எங்களோட அண்டா வந்து எங்களை கேட்டால் என்னடா என்ன நீ மறந்துட்டியோ நான் உங்கள் அண்டான்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்து என்ன கிட்டத்தட்ட ஒரு 94ஆம் ஆண்டுலேருந்து அவையை நான் காணேன், அதால எனக்கு அவையே மறந்துட்டு. இப்படி அண்டா வந்து எங்களோட இங்கே வண்ணியில் ரெண்டு மூணு நாள் பார்க்க வந்துட்டு அவள் போயிட்டான். அதுக்கு பிறகு நாங்கள் போகலுக்குறோம், பாஸ் எடுத்து தான் போகணும். அப்போ ஒரு ஆளை பொறுப்பு விட்டுட்டு போகணும் போகிறேன்னு சொன்னால் அப்போ நான் போகலாம். என்னை வந்து பொறுப்பு விட்டுட்டு தான் நம்மா தம்பி தங்கச்சியை வந்து யாழ்ப்பாணம் போய் அங்கே வீடு எல்லாம் பார்த்துட்டு திரும்பி வந்தவன். அப்போ நான் ரெண்டு மூணு நாள் இங்கே தான் நின்றான். இங்கே கேட்கல எனக்கு பெரியம்மா மட்டும் தான் சாப்பாடு, அல்லது நானே சமைச்சு சாப்பிடுன்னா சமைக்க தெரியும். ஒரு நாள் இதை புட்டு அவிக்க போய் அது இடிய நல்லா குழஞ்சி அப்புறம் பெரியம்மா வந்து அதை இடியப்பமாக்கி செய்தெல்லாம் ஞாபகம். ஸ்கவுட்டில் இருந்தபடியே எனக்கு கொஞ்சம் சமைக்கிற விஷயங்கள் கொஞ்சம் தெரியும். அதுக்கு பிறகு அம்மா திரும்பி யாழ்ப்பாணம் போயிட்டு திரும்பி வந்தா பிறகு எல்லாரும் போகலாமன்னு சொல்லி ஒரு நடைமுறை வந்தது பாஸ் இல்லாமல். அப்போ உடனே எங்களோட அம்மா வந்து எங்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டாங்க. ஏன்னா நாங்கள் வளர்றபடியால் அங்கே இருந்த இயக்கத்துக்கு போனாலும் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி பயம். ஏன்னா நாங்கள் பள்ளிக்கூடத்தில் புதுக்குடியில் படித்தோன்னு இருக்கேக்குள்ளேயே நாங்கள் பள்ளிக்கூடத்தால் வர மட்டும் அம்மா வந்து கேட்டடியில் நிற்பான். ஏன்னு கேட்டால் வந்து பயந்தானே நீங்கள் இயக்கத்துக்கு ஏதாவது போய்விட்டா, அப்புறம் அப்பா வந்து எங்கேன்னு கேட்டால் என்ன பதில் சொல்கிறான்னு சொல்லி சொல்லுவேன். அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்துக்கு வரோம். யாழ்ப்பாணத்துக்கு வரையக்குள்ளே முதல் முதலாக நான் யாழ்ப்பாணத்துக்கு வந்து எங்களோட ஊருக்குள்ளே வாரேன். எங்கள ஊருக்குள்ள வரைக்கும் நான் அந்த சின்ன படியல்ல தானே ஊரை பார்த்தது. அப்போ எனக்கு சின்ன படியல்ல வந்து எல்லாம் பெரிய பெரிய இடம், ரோட் எல்லாம் பிட்டிய ரோட் அப்படின்னு நான் ஒரு கற்பனையில் தான் நினைச்சு கொண்டு வரேன். அப்படியே வந்து இளவாலயால வந்து எங்கட ரோட்டுக்குள்ள நாங்கள் திரும்புறோம். அது ஒரு சின்ன குச்சலங்க ஒரு சின்ன ரோட் மாதிரி போதும். எங்கடா இதே இடம் தானே என்ன இப்படி எல்லாம் சின்ன நேரம் இருக்குன்னு சொல்லி ஜோதிச்சு போட்டு போறேன். வீடு எல்லாம் வந்து நேரம் எனக்கு குட்டி ஒரு மாளிகை மாதிரி தான் நான் கற்பனை பண்ணி வச்சிருந்தது. சின்ன பிள்ளையிலே எல்லாம் பெருசா தெரியும். அப்படியே அப்புறம் வளர்ந்த அப்புறம் அது எனக்கு ஒரு சின்ன நான் போயிடுது. அப்ப நாங்கள் போய் எங்களை முந்தி இருந்த வீட்டை தான் இருந்த நாங்கள் இதை கேட்கலாம். அங்கே வந்து கரண்ட் இருந்தது. கரண்ட் இருக்கேக்கில் நான் யாழ் எஃப்எம் கேட்கறேங்கண்ணா. யாழ் எஃப்எம் வந்து இரவில் போடுவினம் அந்த இரவில் கேட்குறது. அப்போ இந்த சக்தி எஃப்எம் சூரியன் அதை ஒன்றும் எங்களுக்கு அந்த நேரம் வேலை செய்யாது. பனி காலத்தில் வந்து முன்பு வேலை செய்ய முடியும். அப்போ யாழ் எஃப்எம் தான் இரவு பாட்டு கேட்கறது. அப்படி பாட்டுகள் கேட்டுக்கொண்டு நாங்கள் இருந்தாங்க.
ஸோ நான் இடமேந்து போய் இருக்கேக்கில் நான் சந்தித்த அனுபவங்கள், எனக்கு ஞாபகம் இருக்கிற அனுபவங்களை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். என்னென்னா இதில் மாதிரி நிறைய விஷயம் நடந்திருக்கலாம், எனக்கு அவை பெருசாக ஞாபகம் இல்லை. எனக்கு இப்படி ஜோச்சோன்று கேட்கல ஏதாவது விஷயங்கள், அங்கே நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்தால் நான் அதை வேறு வேறு எபிசோட்டாக வந்து நான் உங்களுக்கு தர்றேன். இனி இண்டையிலேருந்து வந்து நான் யாழ்ப்பாணத்துக்குள்ளே இந்த எப்படி திரும்பி மீண்டு வந்தால் அங்கே எப்படி படித்தது, சமாதானத்தில் எப்படி இருந்தது, சமாதானத்துக்கு பிறகு எப்படி இருந்ததுன்னு சம்மந்தமாக நான் ஒவ்வொரு நாளும் இனி வேறு எபிசோட்ஸில் வந்து கலைக்க போகிறேன். ஸோ என்னோட நீங்கள் தொடர்ந்து நெஞ்சு கொள்ளுங்கோ, என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நாளையும் நான் இன்னும் ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன்.